My dear friends, this is your Dr. Panneerselvam on behalf of Grobi Consultancy. India le vandu medical and health facilities la India number 1 in the world. But irundhal kuda indrikku irukkira corona infection nala number of beds andha alavukku namakku demand ulla alavukku supply kudukka mudiyadunala namakku namba gap kadachirukku. Adanal doctors la enna advice pandranga top level team members la. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹார்ட் பெயின் இருக்குது, ப்ரீத்திங் ட்ரபிள் பெரிய அதிகமாக இருக்குது, மயக்கமாக வருது, அன்கான்ஷியஸ் அளவுக்கு இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா குவாரண்டைன் பண்ணிங்க, அதற்குரியான மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றோம், அந்த மெடிக்கேஷனை நீங்கள் பண்ணிவிட்டு குவாரண்டைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வீட்டிலே பண்ணிவிட்டு அடுத்த ஆளுக்கு இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு செல்ஃப் டெஸ்டிங் பண்ணையில் இந்த லங்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு சைடோஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு சின்ன ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க. அதை வந்து 3 செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க, 2, 5, 10 அப்படின்னு. ஸோ நார்மல், ஸ்ட்ராங் அண்ட் சூப்பர். ஸோ அப்போ நீங்கள் சாதாரணமாக வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸை வந்து தட்ஸ் மேண்டேட்டரி பண்ணலாம், பண்ணி ஆகணும். ஈவன் இன்க்ளூடிங் பிஎம்ஏ அந்த மாதிரி அடிக்கடி இன்சிஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து இட்ஸ் எ வெரி குட் எக்ஸசைஸ் டு கீப் யுவர் லங்ஸ் வெரி ஆக்டிவ். அதில் வந்து ப்ரீத்திங் இன், ப்ரீத்திங் அவுட்டு, ப்ரீத்திங் இன், ப்ரீத்திங் அவுட் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. அதே போல் சில பேர் வந்து யோகாவில் வந்து ஓ அப்போ இது போல் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ப்ரீத்தை இன் பண்ணி அவுட் பண்ணுறீங்க, அதே போல் இந்த மாதிரி எந்த அளவுக்கு ப்ரீத் இன் பண்ணுறீங்க அவுட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ இதில் வந்து ஒரு சின்ன ஒரு லெங்க் இது டெஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க லிவருக்கு, அதில் வந்து நார்மல், ஸ்ட்ராங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு அந்த வீடியோ நான் இன்சர்ட் பண்ணுறேன். அதை வச்சுட்டு ஐ திங்க் நோ யூ கேன் டூ த செல்ஃப் டெஸ்ட், இட் இஸ் அ சைடோஸ் ஹாஸ்பிட்டல். பட் ஒன்லி நம்பர்ஸ் தான், அது எந்த அளவுக்கு நம்மளால் அந்த ப்ரீத்தை ஸ்டாப் பண்ணி நம்மளால் அவுட் கொடுக்க முடியுது அப்படிங்கிறது தான். ஸோ டெஸ்ட் யுவர் செல்ஃப் அண்ட் கன்ஃபார்ம் அஹோ பெஸ்ட் உங்கள் லங்ஸ் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ லுக் அட் த வீடியோ டு டெஸ்ட் யுவர் செல்ஃப். இங்கே நீங்கள் படத்தில் பார்க்குற நபர் வந்து தன்னை வந்து செல்ஃப் டெஸ்டிங் லங்ஸு எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறாரு. ஒரு கிளாக் வச்சு பார்க்குறாரு. அப்போ ஹோல் ப்ரீத், அப்படியே ப்ரீத்தை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு அந்த கிளாக்கை வந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவர் ப்ரீத்தை ஹோல்ட் பண்ணி அதை அவுட் பண்ணுற டைம் எந்த டைம் வரைக்கும் அவுட் பண்ணாமல் வச்சுருக்க முடியுது, அந்த ஹோல்ட் பண்ண முடியுதுன்னு பார்க்கல. இவரை பொறுத்த மட்டில் இவருடைய கவுண்ட்டு வந்து அந்த கிளாக்கில் 26 டைம்ஸ்க்கு கிடைக்கிது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு 26 டைம்ஸ் தான் கிடைச்சிச்சு அப்படின்னா இவருடைய லங்ஸ் வந்து நார்மல், அந்த நார்மலுடைய கண்டிஷனில் உள்ள ஒரு நபர் தான் இவர். அதை நீங்களும் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு மேற்கொண்டு எங்களால் ப்ரீத் பண்ண முடியும் அப்படின்னா ஓகே, அதை நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். இப்போது இங்கே ஒரு மேடம் வந்து தன்னுடைய லங்ஸை டெஸ்ட் பண்ணுறாங்க. அதே போல் கிளாக்கையும் வந்து ரன் பண்ண விட்டுறாங்க. ப்ரீத்து ஹோல்ட், ப்ரீத் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்க கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுற ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஒரு ஓரல் கேஷுவல் டெஸ்டிங் தான். ஸோ கவுண்ட் பண்ண ஆரம்பித்தோடனே இவங்களால் வந்து கவுண்ட் பண்ணல, 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு போகல. 46 கவுண்ட்டு வர்ற வரைக்கும் இவங்களால் ஹோல்ட் பண்ண முடியுது. 47 சொல்லையில் அவங்க ப்ரீத் அவுட் பண்ணிடுறாங்க. ஸோ ஆஸ் பர் தி ஒப்பீனியன் அண்டு ஃபைண்டிங்ஸ் ஆஃப் தி டாக்டர்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்களால வந்து 46 கவுண்ட் அளவுக்கு ப்ரீத்தை ஹோல்ட் பண்ண முடியுதும் அப்படின்னா அவங்களுடைய லங்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஷீ இஸ் பொட்டன்ஷியலி ஹேவிங் வெரி ஸ்ட்ராங் லங்ஸ். முன்னாடி பார்த்தது நார்மல், அப் டு 26 வரைக்கும் பண்ணாங்க, இவங்க 46 வரைக்கும். இப்போ அதே கிளாக் ரன் பண்ண போகுது. ஸோ இன்னொருத்தர் வந்து டெஸ்ட் பண்ணுறாரு, அவருடைய லங்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அடுத்த நபர் இவர் வந்து செல்ஃபாக வந்து தன்னுடைய லங்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ண வர்றாரு. முன்னாடி உள்ள கிளாக்கே திருப்பி ரன் ஆகுது. இவர் ப்ரீத்தை ஹோல்ட் பண்ணிக்கிறாரு, கவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது.
ஸோ எந்த கவுண்ட்டு வரைக்கும் தன்னுடைய பிரீத்தை ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னு நாங்கள் பார்க்கையில் இவரால் வந்து கவுண்ட்டு வந்து ஒரு 86 சொல்கிற வரைக்கும் இவருடைய பிரீத்தை வந்து ஹோல்ட் பண்ண முடிஞ்சது. அதனால் இந்த 86 வரைக்கும் முடியறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு இதுதான், நல்ல ஒரு ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கிறவராக இருக்கணும். ஸோ இப்போ வந்து இது சூப்பர் லங்ஸ், நார்மலையும் தாண்டி ஸ்ட்ராங்லையும் தாண்டி சூப்பர் லங்ஸ். இப்போ உங்களுக்கு நாங்கள் என்ன சொல்ல வரோம் விரும்புகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபஸ்ட்டு கிளாக்கு கவுண்ட் பண்ணீங்க ஓகே, ஃபஸ்ட்டை விட என்னால் பிரீத்தை ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னா, செகண்ட்லேயும் தேர்ட்லேயும் போட்டிருக்கிற அந்த அனிமேட்டடு உள்ள கிளாக் வீடியோவை நீங்கள் ரன் பண்ண விட்டுட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணி உங்களுடைய கவுண்ட்டு எந்த அளவுக்கு போயிருக்குன்னு பாருங்கள். நீங்கள் 26 தாண்டி வந்தீங்கன்னா, 46 அளவுக்கு நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா யுவர் லங்ஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங். அதே போல் ஒரு 86 அளவுக்கு வந்துச்சுன்னா ஐ திங்க் வெரி சூப்பர் லங்ஸ். இட் இஸ் நத்திங் பட் எ செல்ஃப் டெஸ்டிங், டெஸ்ட் யுவர் செல்ஃப் அண்ட் கன்ஃபார்ம் யுவர் லங்ஸ் ஸ்டேட்டஸ்.